அதாவது குற்ற செயல்கள் நடந்துட்டு தாங்க இருக்கும். அதை வந்து நம்ம தடுக்கவே முடியாது. மனித இனத்தோட ஒரு அடிப்படை சாபம். அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்துலேயும் ஒன்றும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்லாம் கிடையாது. பிஜேபி ஆட்சி காலத்துலேயும் இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மத ரீதியாக பிரிக்கலை. பிஜேபி ஆட்சி காலத்தில் மத ரீதியாக வந்து அவர்கள் பிரித்தாங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அந்த வெறுப்பு பிரச்சாரம் கிடையாது. இந்த வந்தேரிகள்ங்கிற பட்டம் கிடையாது. 355 இருந்தும் இராணுவத்தின் கிட்டத்தட்ட ஒரு 10,000-12,000 இராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டும் ஒரு சின்ன மாநிலத்தில் அமைதியை ஏற்படுத்த முடியவில்லை என்பது பாரதிய ஜனதா மீதான ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அதிலிருந்து அவங்க தப்பிக்க முடியாது. இப்போது மணிப்பூரில் 355 அமலில் இருக்கிறது. அப்போ மாநில அரசு 355 பிரிவின் கீழ் சகல அதிகாரங்களையும் உள்துறைக்கு ஒப்படைத்த பிறகும் ஏன் வந்து வன்முறை நீடித்தது? இயல்பாகவே வந்து ஒரு அமைதியை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் அரசியல் கட்சிகள் இயங்கவில்லை. அரசு நடவடிக்கை எடுக்குங்கிற நம்பிக்கை யாருக்குமே இல்லை. ஏன் பேச்சுவார்த்தைக்கு வர மறுக்கிறார்கள் என்றால், மாநில அரசு மேல அவங்க வைக்கிற முக்கிய குற்றச்சாட்டே நீங்க இம்பால் பகுதியை மட்டும்தான் முன்னேற்றுறீங்க என்பதுதான். மலைப்பகுதிகளில் எந்த முன்னேற்றமும் இல்லை என்பதுதான். இன்னமும் சாலை வசதிகள் கூட இல்லை. நாடாளுமன்ற அவைகளே முடங்கக்கூடிய அளவிற்கு அவர் வாயை திறந்து பேச வேண்டும். வாயை திறந்தால் மாட்டிக்கொள்வோம் என்கிற அச்சம் தான் காரணம். என் மண் என் மக்கள் அப்படிங்கிற ஒரு பாத யாத்திரையை வந்து பாஜக முன்னெடுக்க இருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு வெற்றி பெறும்னு பாக்குறீங்க? அப்ப சித்தாந்த போர் நடக்குதுன்னா தமிழ்நாட்டு மக்கள் எந்த சித்தாந்தத்தின் பின்னால் நிற்பார்கள்ங்கிறது தான கேள்வி. அப்போ இந்து சித்தாந்தத்தின் பின்னாலா, இந்துத்துவங்கிற சித்தாந்தத்தின் பின்னாலா? ஒரு நாள் நிற்கவே மாட்டாங்க. அப்போ பாரதிய ஜனதா வந்து அந்த கூர்மலிங்கி போன ஆயுதங்களால் இங்கு வந்து கால் ஊன்ற நினைத்தார். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு தராசு ஷியாம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். சார், மணிப்பூர் சம்பவம் வந்து உலக அளவில் பெரும் கவனத்தை வந்து ஈர்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ச்சியான பல எதிர்ப்பு குரல்களை இந்தியா முழுக்க எல்லாரும் பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம அதை பார்த்துட்டு வரோம். ஆனால் தொடர்ச்சியான பிரதமருடைய இந்த மௌனம் அப்படிங்கிறத வந்து எந்த புள்ளியில் வச்சு பார்க்கறது சார்? ஏன்னா வந்து அரசியல் ரீதியான நிறைய நிகழ்வுகளை வந்து அவர் அடுத்தடுத்து முன்னெடுக்கிறாரு. அது தொடர்பாக நிறைய பேச முற்படுறாரு. ஆனால் இன்னைக்கு நாடாளுமன்ற அவைகளே முடங்கக்கூடிய அளவிற்கு அவர் வாயை திறந்து பேச வேண்டும் அப்படிங்கிறதான் எல்லா அது எதிர்கட்சிகளுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. ஆனா அது இன்னும் நடக்கல அப்படிங்கறத வந்து எந்த புள்ளியில இருந்து பாக்குறீங்க சார்? வாயை திறந்தால் மாட்டிக்கொள்வோம் என்கிற அச்சம் தான் காரணம். அதாவது மணிப்பூர் வந்து அந்த காலத்துல மிக்கலே மணிப்பூரோட பெரிய பெண் போராளி வந்து ஷர்மிளா. ஷர்மிளா வந்து இங்க கொடைக்கானல் தான் இருக்காங்க இப்பமும். கிட்டத்தட்ட 13 வருஷம் உண்ணாவிரதம் இந்த ஆயுத சட்டங்களை எல்லாம் எதிர்த்து. ஆனால் அவர்கள் தேர்தலில் நிற்கும்போது 90 ஓட்டு தான் விழுந்துச்சு அரசியலிலிருந்து. அதற்கு பிறகு 2013 கொடைக்கானல் பக்கத்தில் பெருமாள் மலையில் குடியேறி கொடைக்கானலே திருமணம் செய்து கொண்டார்கள். மணிப்பூருக்கு தமிழ்நாட்டுக்குமான தொடர்பு, நாங்கள் பிடித்த வேளாண்மை கல்லூரியில் ஏராளமான வடகிழக்கு மாணவர்கள், அதில் ஒருவர் வந்து இப்போ பிஜேபி எம்எல்ஏ, ஐஏஎஸ்லாம் முடித்து தலைமைச் செயலராகி பிஜேபி எம்எல்ஏ, அவரோடு நாங்கள் தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறோம். அதிலிருந்து அந்த மணிப்பூரின் பழைய வரலாறும் தெரிகிறது. இப்போது நடக்கிற இந்த அரசியல் வரலாறும் நமக்கு புரிகிறது. மணிப்பூர் வந்து மிக்கேல். மிக்கலே என்றால் அது பிரிட்டிஷ் கம்பெனி, அதாவது கிழக்கிந்திய கம்பெனி 1761 ஒப்பந்தத்தில் அந்த பெயர் தான் இருக்கிறது. மணிப்பூருங்கிற பெயரே சான்ஸ்கிரிட் நேம் தான், அது ஒரிஜினல் நேம் கிடையாது. வைணவ சம்பிரதாயம் உள்ள வருது, சமவெளி பகுதிகளில் வைணவ சம்பிரதாயம் வருது. வங்கத்திலிருந்தும் வந்து அந்த வங்க இலக்கியங்கள், வங்க மொழி ஆதிக்கம் இதெல்லாம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சான்ஸ்கிரிட் உள்ள வருது, பெயர்கள் மாற்றம் வருது, ஒரு பிரிவினை வந்துடுது. எப்படின்னா சமவெளி பகுதியில் இருக்கிறவர்கள் ஒன்று பிராமணர்கள், இல்லைன்னா சத்திரியர்கள் என்று அவர்கள் பிரிக்கிறார்கள். சத்திரியர்கள் வந்து சிங்குன்னு பேர் வச்சுக்கிறாங்க. நீங்க மணிப்பூர் முதலமைச்சர்கள் பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்குன்னு தான் முடியும். அவர்கள் வந்து இந்த ராஜபுத்திர சிங்கோ இல்லைன்னா பஞ்சாப் சிங்கோ கிடையாது, மணிப்பூரோட சத்திரியர்கள். அப்ப என்ன ஆகுதுன்னா மலைப்பகுதியில் இருந்தவங்கள்லாம் வந்து பட்டியல் இனத்தவர்களாக ஆக்கப்படுகிறார்கள். அவர்கள் வந்து கிறிஸ்தவத்தை தழுவியவர்களாக இருக்கிறார்கள். பிரிட்டிஷ் காலத்திலிருந்து கிறிஸ்தவத்தை தழுவியவர்களாக இருக்கிறார்கள். எனவே அது வந்து ஒரு இந்து கிறிஸ்தவ மோதலாகவே வந்து பாரதிய ஜனதா வாக்கரசியலுக்கு பயன்படுத்தி கொண்டது. இதெல்லாம் வெட்ட வெளிச்சமாக விடும் என்கிற ஒரு பயம்தான் வந்து பிரதமர் மோடி அவர்களின் மௌனத்துக்கு காரணம். மீண்டும் மீண்டும் மணிப்பூர்ல இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த மத ரீதியிலான பிரிவினையை வந்து மீண்டும் மீண்டும் அங்க வந்து அந்த புகைச்சலை வந்து அடங்காம பாத்துக்கிட்டது வந்து பாஜகனுடைய பங்கு அதுல அதிகமா இருக்குன்னு பாக்குறீங்களா? அது எந்தெந்த தருணங்கள் அது அதிகமா வெளிப்பட்டுச்சுன்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது இந்த வைணவத்தோட பரவலுக்கு பிறகு ஒரு மன்னர், அவரு பாக்கி பான் பேர், அவர் தான் வந்து மணிப்பூரோட மிக மரியாதைக்குரியவராக இருக்கிறார்.
அவர் காலகட்டத்தில் வந்து இந்த விஷ்ணு சிலைகள் இதெல்லாம் வந்து வர ஆரம்பிக்குது. இந்து மதம் வந்து அந்த மணிப்பூர்னு நம்ம இப்போ சொல்கிறோம், ஆனால் அது வந்து அஸ்ஸாம் தவிர வடகிழக்கு பகுதி, இந்திய வடகிழக்கு பகுதியின் பல பகுதிகள் இணைந்தது. சுதந்திரத்துக்கு பிறகு தான் நமக்கு வந்து மணிப்பூருங்கிற அந்த நம்மளோட ஒரு மாநிலமாக மாறுது. அதாவது முதல்ல அது யூனியன் பிரதேசம், அதுக்கு பிறகு தான் மாநிலமாக மாறுது. இந்த வடகிழக்கு பகுதிகளின் ஒருங்கிணைப்பு வந்து அங்கே இயல்பாகவே இந்து கிறிஸ்தவ மோதலோடு தான் இருக்குது. காரணம் வந்து மலைப்பகுதியில் இருக்கவர்கள் எப்போவுமே கிறிஸ்தவத்தை தழுவி வாழ்கிறார்கள். பாகிபா காலத்துக்கு பிறகு வந்து பர்மா வந்து படையெடுக்குது இன்றைய மியான்மர். பர்மா வந்து தமிழ்நாட்டு தலைவர்களே அழைத்து கௌரவித்திருக்கிறது. பசுமுந்தேவர்களிருந்து பர்மாவுக்கு செல்லாத அன்றைய தமிழக தலைவர்கள் கிடையாது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு வந்து மணிப்பூர் ஒரு கேந்திரம், பர்மா ஒரு கேந்திரம் ஐஎன்ஏவுக்கு. இப்படி அதில் நமக்கு பெரிய வரலாறு இருக்குது, தமிழ்நாட்டோட பெரிய தொடர்பு இருக்குது. பர்மா படையெடுப்பை சமாளிப்பதற்கு அப்போ இருந்த ஒரு மன்னர், அவருக்கு வந்து சான்ஸ்கிரிட் நேம் வந்து பாக்கிய சந்திரன், உள்ளூர் பெயர் வந்து வேற. அவர் வந்து அந்த கிழக்கிந்திய கம்பெனியோட செய்து கொண்ட ஒப்பந்தம், அவருக்கு ராஜரிஷின்னு ஒரு பட்டத்தையெல்லாம் சூட்டி அப்படியே வந்து முழுக்க முழுக்க அந்த 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 இந்து மத ஆதிக்கம், அதாவது சமவெளி பகுதியில் விவசாயம் நல்லா இருக்கு 10% தான், மலைப்பகுதியில் விவசாயம் நல்லா கிடையாது, ஆனால் 90%. அப்போ ஏழ்மையும் வறுமையும் வேலையின்மையும் வந்து மணிப்பூர் இன்னைக்கும் வந்து இந்தியாவோட ஏழ்மை நிறைந்த மாநிலங்களில் ஒன்று. அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலையும் ஒன்றும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்லாம் கிடையாது, பிஜேபி ஆட்சி காலத்திலையும் இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல மத ரீதியா பிரிக்கல, பிஜேபி ஆட்சி காலத்துல மத ரீதியா வந்து அவர்கள் பிரித்தார்கள். இல்ல மீண்டும் மீண்டும் வந்து பாஜக வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டே அதான் சார், இது 70 ஆண்டுகால சிக்கல் இருக்கு அப்படிங்கும் போது இந்த 2 மாதங்களை மட்டும் நீங்க வந்து பெரிதுபடுத்தி பேசி பாஜகவுக்கு எதிரான ஒரு நரேட்டிவை வந்து இந்த பிரச்சனை மூலமா செட் பண்ண முயற்சிக்கிறாங்க காங்கிரஸ், இல்ல காங்கிரஸ் உள்ளிட்ட மற்ற எதிர்கட்சிகள் அப்படிங்கறத எப்படி சார் பாக்குறது? ஏற்கனவே இருந்த ஒரு பிரச்சனை இப்ப பூதாகரமா ஆக்கப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஓரளவுக்கு சரிதான், 70 ஆண்டுகாலமாக பிரச்சனை இருக்கிறது என்பது உண்மைதான். இன்னும் சொல்லப்படாத 1970களிலே 70-80களிலே பெரிய அளவுக்கான சாலை மறிகள் நடக்கும். 100 நாள்லாம் மணிப்பூருக்கு போக முடியாது. நம்மளோட ஐஏஎஸ் நண்பர்கள் என்னோட சேர்த்து நிறைய பேர் வந்து எலெக்ஷன் அப்சர்வர்ஸாக அங்கே பணியாற்றியிருக்காங்க, வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாவற்றிலுமே பணியாற்றியிருக்கிறார்கள். அவர்களோடு பேசும்போது அவர்கள் சொல்வார்கள், வண்டியே போகாதுங்க, ரொம்ப கஷ்டம். அதாவது பிஜேபி ஆட்சிக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், ரொம்ப கஷ்டம். ஏன்னா அங்கே இயல்பாகவே வந்து ஒரு அமைதியை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் அரசியல் கட்சிகள் இயங்கவில்லை. அது வந்து காங்கிரஸ் மேலேயும் குற்றம் இருக்கிறது, அது நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் பாரதிய ஜனதா வந்து அந்த வாக்குக்காக பிரிக்கும் போது ஒரு 50% இந்த மெய்தீஸ், 50 மெய்தீஸில் வந்து இந்துக்கள் போக அவங்க அவங்களோட பழைய பாரம்பரிய மதத்தை பின்பற்றுவோர் இருக்காங்க, இஸ்லாமியர்களும் இருக்காங்க, ஆனால் அவங்க சமவெளி மனிதர்கள்னு பிரிக்கிறாங்க. சமவெளியில் இருக்கிறீங்க, இம்பால் பள்ளத்தாக்கில் இருக்கிறீங்க, 40 MLA தொகுதி அவங்களுக்கு, மொத்தம் 60-ல் 40 MLA தொகுதி, 39 ஜெயிச்சிருக்கு. அப்போ வந்து இது சமவெளி பகுதி நாகரிகம் தான் இருக்கணும், இந்த மலையில மலைப்பகுதியில் இருக்கிறவங்க வந்தேரிகள் குடியேறிகள், இவங்க பர்மாலிருந்து வந்தவங்க, மேற்கு வங்கத்திலிருந்து வந்தவங்க, இந்த மாதிரியான ஒரு வெறுப்பு பிரச்சாரம் வந்து அங்கே அதிகமாக இருக்கு. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அந்த வெறுப்பு பிரச்சாரம் கிடையாது, இந்த வந்தேரிகள்ங்கிற பட்டம் கிடையாது. அது போக நம்ம குடியுரிமை திருத்த சட்டம் வந்து வரும்போது அந்த என்ஆர்சி வந்து அசாமில் தான் ஒரு பெரிய தீவிரமாக இருக்குது, இங்கேயும் மணிப்பூர் மிசோராம் நாகாலாந்து இங்கேயும் என்ஆர்சி வரும்போது என்ஆர்சியோட இயர் அது 1970-1951 அந்த ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து அதில் கிரியேட் ஆகுது. அதெல்லாமே பாரதிய ஜனதா ஆட்சியில் கிரியேட் ஆனது தான். என்ஆர்சிக்கான வருட கணக்கீடு, அந்த வருட அளவுகோல் என்பது இந்தியா சுதந்திர அடைந்ததிலிருந்து இருக்கணும் என்பது மலைவாழ் மக்களின் கோரிக்கை. காரணம் வந்து அதற்கு பின்னால் என்று வைத்தீர்கள் என்றால் அங்கு மலைவாழ் மக்களில் பிற மாநிலங்களில் இருந்து குடியேறியவர்களும் இருக்கிறார்கள். இந்த பிரச்சனையை வந்து மத்திய அரசு எளிதாக தீர்த்திருக்கலாம், ஏன்னா மாநிலத்திலும் மத்தியிலும் வந்து ஒரே கட்சி அரசாக இருந்தது. அதை தீர்க்க தவறியது என்பதால் தான் பாரதிய ஜனதா மீது குற்றச்சாட்டு கூர்மைப்படும். நிச்சயமா இப்ப ஏற்பட்ட ஒரு சம்பவத்திற்கு பிறகு இந்த மாதிரியான பல சம்பவங்கள் மணிப்பூர்ல நடக்குது, ஆனா இதுல ஒரு சிலதுதான் இப்ப வீடியோவா வெளியே வந்தோம்னா நமக்கு இது தெரியுது அப்படின்னு எல்லாரும் பேசக்கூடிய சூழல்ல. ஆனா எல்லாரையுமே உலுக்கிய இந்த சம்பவத்திற்கு பிறகாவது பாஜக வந்து கம்ப்ளீட்டா அவங்கள இந்த விஷயத்துல வந்து சரண்டர் பண்ணிருக்கணும் இல்லையா சார், இல்ல அப்படி ஒரு கேள்வி எழுது இல்லையா மக்கள் மத்தியில? இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இதற்கு முன்பு 70 ஆண்டுகால பிரச்சனை அதெல்லாமே சரிதான், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இப்போது மணிப்பூரில் 355 அமலில் இருக்கிறது, அதாவது 356 மாநிலங்களை கலைக்கும் உரிமை பெற்ற அரசியல் சாசனத்தின் பிரிவு. அது பொம்மை வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1994 கேஸுக்கு பிறகு அதை பயன்படுத்த முடியாது.
அதை விட கொஞ்சம் கடுமை குறைந்தது. ஆனால் கிட்டத்தட்ட மாநிலத்தின் எல்லா பாதுகாப்பு, அந்த போலீஸ் அதிகாரம் எல்லாமே வந்து மத்திய அரசுக்கு. இது எப்போல இருந்திருக்கு, மே மாதத்துல இருந்தே இருக்கு. சம்பவம் எப்போ நடக்குது, மே மாதம் முதல் வாரம் நடக்குது. அதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதம் வந்து ஹைகோர்ட் தீர்ப்பு, அதுக்கு முன்னாடி வந்து பல்வேறு போராட்டங்கள் நடக்குது, தொடர்ந்து போராட்டங்கள், வன்முறை எல்லாமே இருக்கு. இப்போ 355 இருந்தோம், இராணுவத்தின் கிட்டத்தட்ட ஒரு 10,000-12,000 இராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டோம், ஒரு சின்ன மாநிலத்தில் அமைதியை ஏற்படுத்த முடியவில்லை என்பது பாரதிய ஜனதா மீதான ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அதுலேருந்து அவங்க தப்பிக்க முடியாது. நீங்க சொன்னது சரிதான், ஒரு வீடியோ தான் வந்திருக்கு, இன்னும் நிறைய இருக்கும். ஏன்னா மொத்தம் 4,000 எஃப்ஐஆர் அதில் பதிவாயிருக்கு. 4,000 எஃப்ஐஆர்லையுமே 0 எஃப்ஐஆருங்கிற பிரிவு ஏராளம். அது பொதுவாக நமக்கு இந்த முதல் தகவல் அறிக்கை எல்லாருக்குமே புரியும், எஃப்ஐஆர்னா முதல் தகவல் அறிக்கை. அதில் வந்து குற்றம் நடந்த இடம், போலீஸ் ஸ்டேஷனோட எல்லை, குற்றத்தை பற்றி முதல் தகவல் கொடுத்தவர், இந்த மாதிரி நிறைய டீட்டெயில் இருக்கும். 0 எஃப்ஐஆருங்கிறது அப்படி கிடையாது. குற்றம் நடந்த இடம் எதுவுமே இருக்காது, யார் சம்மந்தப்பட்டாங்க அதுவும் இருக்காது. வெறுமனே வந்து குற்ற செயல் பற்றிய டீட்டெயில் மட்டும்தான் இருக்கும். இப்போ நான் வந்து என்னோட வழக்கறிஞர் வாழ்க்கையில் ஒரு 1-2 எஃப்ஐஆர் கூட பார்த்துருக்க மாட்டேன். அதாவது தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களில் 0 எஃப்ஐஆருங்கிறது அறவே இல்லைன்னே நீங்கள் சொல்லிடலாம். இங்கே 4,000 எஃப்ஐஆரில் கிட்டத்தட்ட 90% 0 எஃப்ஐஆர். அதாவது அதை வச்சு ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாது. ஆனால் பேருக்கு வந்து எஃப்ஐஆர் போட்டுட்டு நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோம் என்று மாநில அரசு தொடர்ந்து கிளைம் பண்ணுது. அப்போது மாநில அரசு 355 பிரிவின் கீழ் சகல அதிகாரங்களையும் உள்துறைக்கு ஒப்படைத்த பிறகும் ஏன் வந்து வன்முறை நீடித்ததுங்கிறதா கேள்வி. இல்ல இப்ப நாங்க பேச்சுவார்த்தைக்கு வந்து முற்படுறோம், அங்கேயே வந்து குக்கி மேத்தி மக்களுக்கு இடையான ஒரு பேச்சுவார்த்தை உருவாக்குறதுக்கு பாஜக மாநில அரசு முற்படுது அப்படிங்கிற அந்த வாதத்தை எப்படி சார் பாக்குறது? ஆனா இப்ப அங்கிருந்து வரக்கூடிய கள நிலவரங்கள் வந்து அங்க எக்ஸாக்டா என்ன நடக்குதுங்கிறத தெரியாமே இங்க பாஜக வந்து பேச்சுவார்த்தைக்குன்னு ஒரு போலியான வாதத்தை வந்து முன் வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உண்மையில் என்ன நடக்கிறத பாக்குறீங்க? மணிப்பூரோட உண்மையான பிரச்சனைகள்ல நீண்டகால கிளர்ச்சி, ஆயுத மோதல் இது இருக்கு, அதை யாருமே மறுக்க முடியாது. ஆனால் இந்தியாவின் ஏழ்மை நிறைந்த மாநிலமாகவும் மணிப்பூர் இருக்குது. அதாவது ஜோமி புரட்சிகர இராணுவம், ZRA சொல்கிறாங்க, அது வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஆயுதம் ஏந்திய ஒரு குழு. அது வந்து பழங்குடி மக்களோட குழு. குக்கி தேசிய இராணுவம், KNA சொல்கிறாங்க, அதுவும் பழங்குடி இன மக்களின் குழு. இது எப்படி வருதுன்னா, இந்த முதல்ல வேலையின்மை, வறுமை, பழங்குடி மக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள், இதனால ஏற்படுற ஒரு விஷயம். உதாரணமாக விடுதலை புலிகள் அமைப்பு எப்படி தோன்றியதோ அதே மாதிரியான காரணிகள் தான். ஆனால் இந்த தீர்ப்பு மற்றும் மாநில அரசின் புறக்கணிப்பு, மாநில அரசு மேல அவங்க வைக்கிற முக்கிய குற்றச்சாட்டே நீங்க இம்பால் பகுதியை மட்டும்தான் முன்னேற்றுறீங்க என்பதுதான். மலைப்பகுதிகளில் எந்த முன்னேற்றமும் இல்லை என்பதுதான். இன்னமும் சாலை வசதிகள் கூட இல்லை, அதான் வந்து முக்கியமான குற்றச்சாட்டு. அப்படி இருக்கும்போது இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மலைவாழ் மக்களின் இராணுவ அமைப்புகள் ரொம்ப தீவிரமாக போராடுது. அதை எதிர்த்து போராடக்கூடிய அமைப்பு என்னன்னா, மெய்தி மக்களின் தீபமேந்திய பெண்கள்ங்கிற ஒரு குழு, அதாவது விளக்கேந்திய பெண்கள். இவங்க வந்து பிரிட்டிஷ் காலத்தில் இவங்க உருவாக்கப்படுறாங்க சுதந்திரத்துக்காக. அப்போ 50 பெண்கள் அதில் சேர்க்கப்படுறாங்க. அதுக்கு பிறகு அது டீஃபங்க்ஷன் ஆயிடுச்சு. ஆனால் பிஜேபி அரசாங்கம் வந்த பிறகு, வருவதற்கு முன்பே வந்து இந்த பெண்கள் குழுவை நம்ம ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் மாதிரி வச்சுங்களேன், ஆனால் இவர்கள் வந்து கிளர்ச்சிக்காரர்கள், இவர்களை வந்து ஆக்டிவேட் பண்ணி இவங்க வந்து இப்போ ஆயுதப்படைகளோ இல்லைன்னா உள்ளூர் போலீஸோ நடவடிக்கையில் ஈடுபடும் போது இந்த பெண்கள் குழு வந்து அவர்களை தடுத்து நிறுத்தும், உங்கள் அடையாள அட்டையை காட்டுங்கன்னு சொல்லி தகராறு பண்ணோம், அப்படி இல்லைன்னா நாங்கள் வந்து உங்கள் மேரில் வந்து நிர்வாணமாக எங்களை நடத்துனீங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்போன்னு ஒரு புகார் கொடுக்கும். இதில் வந்து பெரிய பிரச்சனை அங்கே தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. மாநில அரசு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 பிரச்சனை இதை கண்டுகொள்ளவே இல்லை. இன்னும் சொல்ல போனால், பிஜேபி வந்து ஓட்டு அரசியலுக்காக இந்த குழுக்களை வந்து ஒரு 3 ஊக்குவித்துக்கிட்டே வந்தது. இது இன்னைக்கு வந்து அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணுங்கிற பெரிய கோரிக்கை இருக்கு. ஆனால் அரசு நடவடிக்கை எடுக்குங்கிற நம்பிக்கை யாருக்குமே இல்லை. ஏன் பேச்சுவார்த்தைக்கு வர மறுக்கிறார்கள் என்றால், நடப்பு அரசின் மீது அவர்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். ஆனால் பிரதமர் வந்து தலையிட்டு இதுல வந்து தீவிர நடவடிக்கை எடுக்கிறோம்னு உறுதிமொழி கொடுத்து அனைவரையும் வந்து ஒரு டேபிளுக்கு கொண்டு வந்தால் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார் தான். ஏன்னா யாருமே இந்திய அரசியல் அமைப்பில் இருந்து வெளியேறணும்னு சொல்லலை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்திய அரசியல் அமைப்பின் கீழ் மலைவாழ் மக்களின் பிரச்சனைகளை பேசுவதற்கான ஒரு அமைப்பு வேணும்னு தான் கேட்குறாங்க. அது ரொம்ப இயல்பானதுதான். ஏன்னா இது வந்து நமக்கு வந்து பாதுகாப்பு பிரச்சனையும் சம்மந்தப்பட்ட ஒரு இடம். அது போக இது வந்து பரவிட்டே வருது. இப்போ மிசோரம் வந்து இன்னைக்கு கண்டிக்க ஆரம்பிச்சிருச்சு. அஸ்ஸாம் தவிர
வடகிழக்கு மாநிலங்கள் எல்லா சின்ன சின்ன மாநிலங்களும் அந்த செவன் சிஸ்டர்ஸ்ல இருக்கிற ஆறு சிஸ்டர் மாநிலங்களும் இந்த பிரச்சனையில ஒன்னா நிக்குதுங்கிறது இல்ல நம்ம குறிப்பா கவனிக்கணும். இப்ப இந்த விவகாரத்துல நீங்க சொல்ற மாதிரி பாஜக வந்து வாக்கு அரசியலை முன்னிறுத்தி மட்டுமே செயல்படுகிறது அப்படிங்கிற அடிப்படையில இப்ப வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த விவகாரம் எப்படி எதிரொலிக்கும்னு பாக்குறீங்க சார்? நாடாளுமன்ற தேர்தலில் இந்த விவகாரம் வடகிழக்கு மாநிலங்களில் எதிரொலிக்கும், அசாம் நீங்களாக எதிரொலிக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். அப்படி பார்த்தால் ஒரு 30-40 எம்பி தொகுதிகள் வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். பாரதிய ஜனதாவுக்கு அதுல வந்து வெற்றி வாய்ப்பெல்லாம் குறைஞ்சிருச்சு. போன முறை வடகிழக்கு மாநிலங்களில் கிட்டத்தட்ட 90% வெற்றியை அவர்கள் ஈட்டியிருந்தார்கள். அசாம் எந்த முடிவு எடுக்க போகுதுன்னு தெரியல. அசாம் வந்து பெரிய மாநிலம், அதுல வந்து அப்பர் பிரம்மபுத்திரா ரிவர் உற்பத்தி ஆகிற அந்த பகுதிகளில் மலைவாழ் மக்கள் இருக்காங்க, பல்வேறு இனக்குழுக்கள் இருக்காங்க. மலைவாழ் மக்களோட பிரச்சனை என்னன்னா ஏராளமான இனக்குழுக்கள், ஒரு இனக்குழுக்கும் மற்றொரு இனக்குழுக்கும் இடையில வந்து சம்பிரதாய ரீதியாக அவர்களது மத வழிபாட்டு ரீதியாகலாம் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது, அது அவர்களோட பிரச்சனை. ஆனால் அதை தாண்டி இப்போது இந்த ஆறு மாநிலங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒற்றுமைப்பட துவங்கி இருக்கின்றன. பாரதிய ஜனதா என்றில்லை, இதை வந்து நம்ம இந்தியாவின் பாதுகாப்பு பிரச்சனையாகவும் பார்க்கணும். பாரதிய ஜனதா மட்டுமே நம்ம வந்து குறை சொல்லி இந்த பிரச்சனையை வந்து வளர்ப்பதிலும் அர்த்தம் இல்லை. ஏனென்றால் அசாம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களிலிருந்து இன்றைக்கும் வந்து இந்தியாவில் வந்து விளையாட்டு வீராங்கனைகள், சர்வதேச அளவில் வந்து புகழ் பெற்றவர்கள், மிகப்பெரிய அளவுக்கான பதக்கங்களை வென்றவர்கள்லாம் இன்னமும் இருக்காங்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பதக்கங்களை நாங்கள் திருப்பி தந்துடுறோம், இனிமேல் வந்து விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சி தரமாட்டோம், இதெல்லாம் ஊட்டித்தான் வந்து முதலமைச்சரோட அந்த அறிக்கை வந்துச்சு. அசாமில் பயிற்சி பெற முடியாவிட்டால் இங்கே வாங்கங்கிற அறிக்கையெல்லாம் வந்துச்சு. எதற்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னா, பிரச்சனை வந்து பிஜேபி நினைப்பது போல இது பெரிய பிரச்சனையாக மாறாது, இது பெரிய அரசியல் பிரச்சனைலாம் இல்லை, வடகிழக்கு மாநிலத்துக்கும் பிற பகுதிகளுக்கும் பெரிய சம்பந்தம்லாம் கிடையாது என்று இப்போது அதை அப்படி புறந்தள்ள முடியாது. காரணம், தமிழ்நாட்டிலிருந்து கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களிலும் இந்த பிரச்சனை வந்து எதிரொலிக்குது. அது போக அந்த பழங்குடி மக்கள் அச்சு வந்து ஜார்க்கண்ட்லேருந்து உருவாகுது. ஜார்க்கண்டில் பிர்சா முண்டா வந்து பழங்குடி மக்களின் பெரிய தெய்வம் மாதிரி, அந்த ஜார்க்கண்ட்லேருந்து வர்ற அச்சு வந்து அது இந்தியாவுக்கு வந்து நல்லது அல்ல. எனவே உடனடியாக இந்த பிரச்சனை வந்து தீர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்களின் கருத்து. இது போன்ற சம்பவங்கள் வந்து இன்னைக்கு எதிர்கூட்டணியாக அமைந்திருக்கக்கூடிய இந்த இந்தியா அப்படின்னு சொல்லப்படுற அந்த கூட்டணிக்கு வந்து அவங்களுடைய ஒரு நரேட்டிவ்க்கு வந்து வலு சேர்க்கும் விதமா வந்து அமைஞ்சிருக்கிறத நம்ம பாக்குறோம். இன்னைக்கு நாடாளுமன்றமே முடங்கி இருக்கு, பிரதமர் மோடி அவர்கள் மட்டும்தான் வாயை திறந்து பேசணும் அப்படிங்கறதான் இவங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கு. இந்த என்டிஏ கூட்டணி இந்த பிரச்சனைகள்லாம் முன்வைத்து இவங்க செட் பண்ணக்கூடிய ஒரு நரேட்டிவ் எப்படி இருக்கும்னு பாக்குறீங்க? என்டிஏ கூட்டணி என்ன செய்யறது என்றால், அவர்கள் வந்து பல மாநிலங்களில் இது போன்ற சில சம்பவங்கள் இருக்கின்றன. உதாரணமாக மேற்கு வங்காளம், எங்க காலத்திலேயே வந்துங்க தமிழ்நாட்டில் இதே மாதிரியான ஒரு பிரச்சனை. அது என்னன்னா வந்து ஒரு அதை வச்சு ஒரு படமும் வெளி வந்துச்சுங்க இப்போ சமீபத்தில், அதாவது விசாரணைங்கிற படத்தில் வந்து அதை பெருசாக டீட்டெயிலாக பண்ணியிருப்பாங்க. அதாவது பழங்குடி மக்கள் வாச்சாத்திங்கிற இடத்துல பழங்குடி மக்கள் அங்கே வந்து இந்த காப்பு காடுகளுக்கு ரிசர்வ் ஃபாரஸ்ட், காப்பு காடுகளுக்கு இருந்த காவல் படை, அந்த காவல் படை வந்து அந்த பழங்குடி மக்களை கற்பழித்து விட்டதாக ஒரு புகார். இது என்னோட பிஹெச்டி தீசிஸும் இதுதான். இது வந்து இப்படியான சம்பவங்கள் இந்தியாவின் எல்லா பகுதிகளிலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கத்தான் செய்கின்றன. ஆனால் நடக்கத்தான் செய்கின்றன. பாரதிய ஜனதா என்ன நேரடிவ் செட் பண்ணுதுன்னா, சமீபத்தில் நடந்த விஷயம் ராஜஸ்தானில் பழங்குடி பாதுகாப்பு இல்லை, அதாவது தலித் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அல்லது மேற்கு வங்காளத்தில் இதே மாதிரியான நிர்வாண ஊர்வலம் நடந்தது. இந்த இதை வச்சு அவங்க வந்து இதை டைல்யூட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, நீர்த்து போக செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதுக்கு அதுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு. என்னன்னா, இங்க வந்து நமது மியான்மருக்கு பக்கத்துல இருக்கிற மணிப்பூர் என்பது ஒன்று இந்தியாவின் பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியமானது, இரண்டாவது அங்க வந்து மலைப்பகுதிகளில் ஓபியம் கசகசா, அதாவது நம்ம இங்க கஞ்சான்னு சொல்றது, ஆனால் அது வந்து கசகசாவாக எடுக்கும்போது அந்த காயிலிருந்து வந்து போதைப்பொருள் தயாரிக்கலாம், ஹீரோயின் மாதிரியான மிக கடுமையான போதைப்பொருள். அந்த சர்வதேச போதைப் பொருள் நெட்வொர்க்கில் வந்து அது ஒரு இம்பார்ட்டன்ட் பின்னா இருக்கு. இதனால தான் உலக நாடுகள் ரொம்ப கவலைப்படுத்துதில்ல. இப்போ அமெரிக்கா மாதிரியான நாடுகளுக்கு அவர்களுக்கு வந்து போதை மருந்து கட்டுப்பாடுங்கிறது மிகப்பெரிய தலைவலியாக இருக்கு. அப்போது உலகெங்கிலும் இருக்கிற அந்த போதை மருந்து கடத்தக்கூடிய இடங்கள் அவற்றை வந்து அவர்கள் வந்து மேப்பிங் செய்து வைத்திருக்கிறார்கள். அதில் ஒன்றாக மணிப்பூர் இருக்கு. ஆனால் அதை வந்து நாம் கட்டுப்படுத்துகிறோம் என்கிற ஒரு 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 ஐடியாலஜியில் என்ன பண்றாங்க அப்படின்னா, சமவெளி பகுதி மக்களை வந்து மலைப்பகுதியில் குடியேறுவதற்கு அனுமதிக்கிறார்கள். இது வரைக்கும் தடை இருக்கு, மலைப்பகுதியிலிருந்து சமவெளிக்கு வரலாம், சமவெளியிலிருந்து மலைப்பகுதியில் நிலம் வாங்க முடியாது. இந்தியாவின் பல்வேறு வடகிழக்கு மாநிலங்களில் இதுதான் நிலவரம். இப்போ வந்து இவங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக டைல்யூட் பண்ண போகும்போது
வனவாசிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது நம்மளோட வாழ்வாதாரத்துக்கே இது கேடாக முடிந்து விடும். ஏன்னா வந்து மணிப்பூர்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் 10% தான் இம்பால் வேலி, சமவெளிங்கிறது 10% தான், 90% வந்து மலைப்பகுதி. அப்ப இவங்க அங்கதான் போவாங்க, நேச்சுரலா மலைப்பகுதிக்கு தான் போவாங்க. இப்ப நம்ம ஊர்லயே நீங்க கொடைக்கானல்லயோ ஊட்டியிலயோ போனீங்கன்னா அங்க இருக்கிற கம்ப்ளைண்ட் என்னவா இருக்கும்னா, 100 வருஷத்துக்கு முன்னாடி பிளைன்ஸ்ல இருந்து யாருமே வரமாட்டாங்க, இப்ப எல்லாமே வந்து பிளைன் பீப்புள் வந்து ஆக்குபை பண்றாங்கிறதுதான் அது கம்ப்ளைண்டா இருக்கும். நான் என்னோட ஒரு நூல் ஒன்று நாக்குபிட்டாங்கிற நூலுக்காக கோத்தகிரி மலைப்பகுதிகளில் நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய சுற்றுப்பயணம் போயிருக்கேன். இதே கம்ப்ளைண்ட் தான் அவங்க சொல்லுவாங்க. ஏனென்றால் அவர்களோட கலாச்சாரம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. இப்போ தோடர்கள், நம்ம இருக்கிற தோடர்கள், இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கலாச்சாரம். அப்போ பிளைன்ஸோட கலக்கிறதுக்கு அவங்க விரும்புறது இல்லை. இதை வந்து அரசு வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ வைணவ இந்துக்கள், மெய்திகள், அவர்கள் வேறு கலாச்சாரம், அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷம் பழமையான ஒரு விஷயம்தான். அவர்களும் வந்து இந்தியர்கள் தான். அதே மாதிரி இவர்களும் வந்து இந்தியாவோட இணைஞ்சிட்டாங்க. மணிப்பூர் மகாராஜா கையெழுத்து போட்டு தான் இந்தியாவோட இணையுது. ஒரு சிறிய சந்தேகம் சார், நீங்க அந்த போதைப் பொருள் கடத்தல பத்தி பேசினாலும் ஒரு சிறிய சந்தேகம், குக்கி இன மக்கள் குறிப்பா அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த குக்கி மக்கள் கிட்ட மட்டும்தான் இந்த போதை பொருட்கள் சாகுபடியும் கடத்தலும் அந்த இடத்துல மட்டும்தான் நடைபெறுது அப்படிங்கிற ஒரு அது ஒரு மாயையா பார்க்கப்படுதா, இல்ல உண்மையிலேயே அதோட தீவிரம் அங்க அதிகமா இருக்கா? இல்ல, மலைப்பகுதிகளில் கஞ்சா சாகுபடி இருக்குங்கிறது அது உண்மை, ஒண்ணுமே இல்ல. நம்ம நீங்க தேனி பகுதிக்கு வந்தீர்கள் என்றால் தேனியோட மலைப்பகுதிகளில் கஞ்சா சாகுபடி இருக்குது. ஒரு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வெளிவந்த பிதாமகன் படத்தில் அதை ரொம்ப டீட்டெயிலாக பண்ணியிருப்பாங்க. அது வந்து காரணம், அங்கே வந்து ஒன்று அதை பயிரிடுவதற்கான சூழல் இருக்கிறது, சாதாரணமான போலீசிங் வந்து அங்கே ரொம்ப இம்பாசிபிள், ஸோ இயல்பாக அதில் பெரிய அளவுக்கான லாபம் இருக்கிறது. ஆனால் எல்லாமே மலைவாழ் மக்கள் தான் செய்கிறாங்கங்கிற அந்த குற்றச்சாட்டு தவறானது. அதாவது பிளைன்ஸ்ல இருந்து போய் தான் வந்து கஞ்சா, ஏன்னா அவங்களால வியாபாரம் பண்ண முடியாது மலைவாழ் மக்களால். நீங்க என்ன பயிரிட்டாலும் அந்த சர்வதேச அளவுக்கு கொண்டு போறதுக்கோ இல்ல வந்து இந்தியா அகில இந்திய அளவுக்கு கொண்டு போறதுக்கோ உண்டான ஃபெசிலிட்டி அவங்க கிட்ட கிடையாது. அந்த வியாபார நுணுக்கம் அவங்களுக்கு தெரியாது. பயிரிடுவதற்கான சாகுபடி முறைகள் அல்லது வந்து அந்த நிலத்தை பண்படுத்துதல், இதுல வேணா அவங்க வந்து அவங்களுக்கு நிபுணத்துவம் இருக்கலாம். ஆனால் இதில் வந்து பணம் இன்வெஸ்ட் பண்ணி பயிரிடுவது பெரும்பாலும் வந்து சமவெளியிலிருந்து போகிறவங்க தான். நம்ம தமிழ்நாட்டிலே பல உதாரணங்கள் அதுக்கு இருக்கு. அப்போ வெறுமனே இதை வந்து ஒரு போதைப்பொருள் சமாச்சாரம், குக்கிகள் ஜோமிகள் எல்லாருமே வந்து போதைப்பொருள் கடத்தல இருக்காங்க, எல்லாமே கஞ்சா பயிரிட்டாளர்கள், கஞ்சா விவசாயிகள் இப்படிங்கிற ஒரு முத்திரையை குத்துறது இன்னும் ஆபத்தானது. காரணம், மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ளே அவங்க வராமலே போயிடுவாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என் மண் என் மக்கள் அப்படிங்கிற ஒரு பாத யாத்திரையை வந்து பாஜக முன்னெடுக்க இருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு வெற்றி பெறும்னு பாக்குறீங்க சார்? எந்த அளவுக்கு பெறும்னு எனக்கு தெரியல. ஆனால் பாத யாத்திரைகள் அது சகஜம்தான். பல பாத யாத்திரைகளும் நம்ம பார்த்துருக்கோம். ராகுல் காந்தி இப்போ இதில் கூட, தெலுங்கானாவில் கூட அந்த மாநில தலைவர், அவர் கரீம்நகர் எம்பியெல்லாம் இருந்தார், பாரதிய ஜனதா மாநில தலைவர் தான். பாத யாத்திரை எல்லாம் செய்து தான் ஒரு 2 MP தொகுதிகளை எல்லாம் பாரதிய ஜனதா அங்கே வெற்றி பெற்றது. பாரதிய ஜனதாவுக்கு ஒரு செல்வாக்கம் அங்கே வளர்ந்திருக்கிறது. ஸோ அண்ணாமலை அந்த அதே பயணத்தை அவர் எடுக்கிறார், முன்னெடுக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுங்கிறது என்னோட ஒரு ஃபீல். என்னென்னா, இங்கே வந்து கொஞ்சம் சித்தாந்த ரீதியிலான பார்வை வந்து மிக அதிகம். அதனால தான் இவங்க எவ்வளோ முயற்சி பண்ணாலும் இங்கே அந்த மத மோதல்களை உருவாக்க முடிவதே இல்லை. நடுவில் வந்து இங்கேருந்து பிற மாநிலங்களிலிருந்து குடியேறிய பிற மாநில தொழிலாளர்கள் பிரச்சனை, அவர்கள் மீது வந்து தமிழ்நாட்டில் வன்முறை என்றெல்லாம் கிளப்பி விட்டார்கள். அதெல்லாம் வந்து மாநில அரசு கடுமையான நடவடிக்கை எடுத்து அதை அடக்கி விட்டது. இப்போ அந்த அந்த மாதிரியான எந்த பிரச்சனையும் இல்லாத போது அது கிளப்பப்பட்டது. ஆக இந்த பிரிவினை அரசியல் வந்து தமிழ்நாட்டில் ஈடுபடாது. தமிழ்நாட்டின் சித்தாந்தத்துக்கு ஏற்றவாறு அண்ணாமலை தன்னை மாற்றிக்கொண்டால் அது சரிதான். அவரும் பல தலைவர்களில் ஒருவராக இருப்பார். அது வயது கம்மி, ஒரு பெரிய பின்புலத்திலிருந்து வர்றாரு, ஒரு IPS ஆபீசர், அதெல்லாம் நம்ம மரியாதைக்குரிய விஷயம்தான். இல்ல, இப்ப நீதிமன்றங்கள்ல அம்பேத்கர்னுடைய புகைப்படத்தை வந்து, அதாவது குறிப்பா அம்பேத்கர்னு சொல்லல, காந்தி மாதிரியான மற்ற தலைவர்கள் அம்பேத்கர் மாதிரி புகைப்படங்கள் அகற்றப்படணும்னு சொல்லப்பட்ட போது அவர் வந்து அம்பேத்கர் பக்கம் நின்று ஒரு கான்ஸ்டிடியூஷனுடைய உருவாக்கிய ஒரு ஒரு மாபெரும் தலைவர் அப்படிங்கும் போது அவருடைய புகைப்படம் இருக்கணும் அப்படின்னு அங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. இப்ப இதை எப்படி பாக்குறது? அது சரியான ஸ்டாண்ட் தான். அதாவது அண்ணாமலை செய்யற எல்லாமே தவறுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? சில விஷயங்களை அவர் சரியா தான் சொல்றாரு, அது நம்ம மறுக்கவே முடியாது. ஆனால் அரசியல் என்ன, இதுதான் கேள்வி. அரசியல் வந்து அவர் சித்தாந்த போர் இங்கு நடக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் நடைபயணம் தொடங்குறாரு. அப்ப சித்தாந்த போர் நடக்குதுன்னா தமிழ்நாட்டு மக்கள் எந்த சித்தாந்தத்தின் பின்னால் நிற்பார்கள்ங்கிறதான கேள்வி. அப்போ இந்து சித்தாந்தத்தின் பின்னாலா, இந்துத்துவாங்கிற சித்தாந்தத்தின் பின்னாலா? ஒரு நாள் நிற்கவே மாட்டாங்க. காரணம் என்னன்னா, இங்க எந்த காலகட்டத்திலயும் அப்படியான ஒரு உணர்வு கிடையாது. இதே அண்ணாமலை
தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு பழைய காலத்து ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடம், 100-125 வருஷம் மைக்கேல்பட்டி. மைக்கேல்பட்டியில் ஒரு பெண் வந்து ஒரு 12th or 11th படிக்கிற பெண் வந்து குழந்தை வந்து தற்கொலை பண்ணிடுச்சு. அப்போ இந்த அண்ணாமலை என்ன பண்ணார், வந்த புதுசில் கட்டாய மதமாற்றம் காரணமாக தான் அந்த மன அழுத்தத்தில் அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டாலும் சொல்லி அங்கே ஊர்வலம்லாம் நடத்தினாரு, 10 லட்சம் ரூபா பணம் கொடுத்தாரு. இப்போ என்னாச்சு அந்த பிரச்சனை, ஏன் அதை பற்றி அவர் பேசவே மாட்டேன்றாரு. அப்போ பாரதிய ஜனதா வந்து அந்த கூர்மலிங்கி போன ஆயுதங்களால் இங்கு வந்து கால் ஊன்ற நினைத்தால் அது நடக்கவே நடக்காது. தமிழ்நாட்டின் மண்ணுக்கு ஏற்றவாறு அந்த அரசியல் செய்தால் அந்த பாத யாத்திரைகள்லாம் வந்து அதெல்லாம் வெல்கம் ஆகும், அதுல ஒண்ணும் மாற்றுக்கிறது இல்லை. அவங்க முக்கியமா முன்வைக்கிறது வந்து வேங்கைவேல் பிரச்சனை தான். திமுக அதுக்கு குரல் கொடுக்கவே இல்லையே, இப்ப திமுக என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்கு, அப்படி எப்படி நீங்க மணிப்பூரை பத்தி பேச முடியும் அப்படிங்கறதா அவருடைய பிரதான குற்றச்சாட்டா இருக்கு. அதே மாதிரியான ஒரு தவறான அரசியல் தான். வேங்கைவேல்ல திமுக குரல் கொடுக்கலன்னா தப்புதான், ரைட்டு. அதுல என்ன இருக்கு, அதுக்கும் மணிப்பூருக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? சரி, வேங்கைவேல் கிராமத்துக்கே நான் போனங்க, அது புதுக்கோட்டை, திருச்சி புதுக்கோட்டை சாலையில அந்த ஃபோர்வே ஹைவேல வந்து ஒரு கொஞ்சம் ஒரு 100-150 உள்ளடங்கிய கிராமம், அவ்வளவுதான். கிட்டத்தட்ட அது ஒரு ரோடு மேல இருக்கிற கிராமம் மாதிரிதான். இதுல வந்து அந்த சம்பந்தப்பட்ட அப்போ அந்த காலகட்டத்துல வந்து அந்த கவிதாராமும் வந்து அவங்களும் அவங்க எஸ்பி வந்து வனிதான் நினைக்கிறேன், அவங்க ரெண்டு பேரும் அது ரொம்ப ஆக்டிவா கையாண்டாங்க. ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா, ஏன் வந்து அது நடந்தது என்பது அந்த உள்ளூர் கிராமவாசிகளுக்கு தெரியல. அப்படின்னா வெளியூர் வெளிப்பக்கங்கள்லேருந்து யாரோ வந்திருக்கிறாங்கிறது அவங்க சந்தேகமாக இருந்தது. நான் விசாரித்த வகையில் அவங்க அப்படி தான் சந்தேகப்பட்டாங்க, வெளியிலேருந்து யாரோ வந்திருக்காங்க, எங்கள் ஊரில் நாங்கள் ரொம்ப ஒற்றுமையாக வாழ்கிறோம், எங்கள் ஊரில் இப்படி நடந்திருக்க வழியே இல்லை என்று தான் வேங்கவியல்காரர்கள் சொன்னார்கள். அதற்கு பிறகு ஹைகோர்ட் வந்து ரிட்டையர்ட் ஜட்ஜை போட்டு அது கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக அந்த விசாரணை நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் நம்ம வந்து அடுத்த கட்ட முன்னேற்றம் வரல, அதில் டிஎன்ஏ டெஸ்டிங்கில் தான் அது ஓடிட்டு இருக்கு. அப்படியான சூழ்நிலையில் அது முழுக்க வந்து இது தமிழக அரசின் குறைபாடுன்னா நான் சொல்ல மாட்டேன், நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அரசு நிர்வாகம் துரிதமாக நடவடிக்கை எடுத்தது, அதாவது குற்ற செயல்கள் நடந்துட்டு தாங்க இருக்கும், அதை வந்து நம்ம தடுக்கவே முடியாது. அது வந்து ஒரு மனிதனோட இல்லைன்னா மனித இனத்தோட ஒரு அடிப்படை சாபம். ஆனால் ஒரு அரசு வந்து எவ்வளவு வேகமா ரெஸ்பாண்ட் பண்ணுதுங்கிறத வச்சுதான் நம்ம அரசை மதிப்பிடுறோம். இதுதான் மணிப்பூருக்கும் பொருந்தும் இல்லையா? கண்டிப்பா மணிப்பூருக்கும் பொருந்தும், அதனாலதான் நம்ம மணிப்பூரை குறை சொல்றோம், அரசு ரெஸ்பாண்ட் பண்ணலங்கிறதான குற்றச்சாட்டு. இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி.